வணக்கம். சினிமா நியூஸை பற்றி உங்களுக்கு பயங்கரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன் இண்டியா ஃபில்மி பீட்டை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னப்போ சரி அவங்க ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டாரு. உங்களுக்கு ஒரு பட்டம்னா இந்த அளவுக்கெல்லாம் என்னை எதிர்பார்க்கலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆனரிங் மை ஃபாதர். இதில் என் தந்தை நடிகவேல் அவர்களை பாராட்டுனது தான் பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பட்டம் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அவருடைய பேர் மாதிரியே ரொம்ப ஒரு வெயிட்டான விஷயம் என் கையில் கொடுத்துட்டீங்க. இதில் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு நடிக்க வந்தப்போ பாரதி ராஜா சாருக்கு நான் எம்ஆர் ராதா அவர்களுடைய பொண்ணுங்கிறது தெரியாது. என்னை பார்த்து இந்த பொண்ணு வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது, நான் சொல்லலை, வித்தியாசமாக இருக்கிறா இந்த பொண்ணுன்னு சொல்லி தான் என்னை இந்த படத்தில் கிழக்கே போகும் பிரெயிலில் நடிக்க வச்சார். நான் நடிக்கிறேன் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது நான் வந்து நடிகவேல் அவர்களின் செல்வி என்று. அப்போ பயந்துட்டார். நான் அப்பாவுக்கு இப்போ ஏதாவது துப்பாக்கி கிப்பாக்கி எடுத்து சுட்டுடுவாரோங்கிற பயத்தில், ஐயோ என்னம்மா இது அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அம்மா வந்து இல்லை நீங்கள் ஒரு முறை அவரை சந்தித்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவை வந்து நேரடியாக டைரக்டர் பாரதி ராஜா சார் வந்து பார்த்தார். பார்த்தப்போ எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா ஒரே சிரிப்பு, ராதிகாவா ராதிகாவா நடிக்க போகிறா அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டிலே எந்த ஒரு சினிமா ஆசை இல்லாமல் ஒரு புக் வாமா எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சிட்ருப்பேன், குவைட்டாக உட்காந்துட்ருப்பேன். ஆக்சுவலாக இந்த வீட்டில் ஒரு நடிகை அப்படின்னு ஆவா அப்படின்னு நினச்சது என் தங்கை தான். அவள் தான் பாட்டு பாடுவாள், டான்ஸ் ஆடுவாள், அப்படியே கர்ட்டன்லேருந்து தொங்குவா. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா, எனக்கு எல்லாம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஸோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஆச்சரியத்தோடு சரி பண்ணட்டும் எதை என்னமோ சொல்லி அவர் பண்ணி, நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகும்போது அவர் இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில் அவர் செய்யாத ஒரு காரியம் செஞ்சார். அவர் அப்போ தான் வீட்டுக்கு வந்தார், எனக்கு மேக்கப் போடுறதுக்காக என்னை உட்கார வச்சு அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கிறது எங்கள் இங்கே இருக்கிற நடிகர் நடிகைகளுக்கும் இந்த தொழில் சார்ந்தப்பட்ட அனைவருக்கும் தெரியும். அந்த முதல்ல அந்த மேக்கப் போடுறது வந்து ரொம்ப நாங்கள் எல்லாருமே ஒரு பயபக்தியோடு அதை ஏற்றுக்கோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த மேக்கப் அப்படி எடுத்து என் நெத்தியில் வச்சு என் தொழில் உன் கையில் இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு இதோட அதோட அந்த டெப்த்தோ அதோடைய ஆழமோ எனக்கு அவ்வளோ புரியல. ஆனால் இப்போ நான் அதை திரும்பி பார்க்க போகும்போது தேங்க்யூ அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும். அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன். அவருடைய ஆசீர்வாதமும் என்னுடைய என்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் ஆசீர்வாதமும் என் மதர் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். நான் ஒரு ஒரு வருஷமும் நான் நினைப்பேன் ஓகே இந்த வருஷம் நான் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு. பட் அந்தந்த வருஷம் இன்னும் வேறு ஒரு பரிமாணத்துலேயும் இன்னும் வேறு வேறு இந்த தொழிலில் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே எனக்கு வந்து அமைஞ்சது வந்து அந்த ஆசீர்வாதம் என்று கூறி இந்த படத்துக்கு ஆக்சுவலாக மெயினாக வந்தது இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு. அதுக்கு இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் ஃப்ரம் இன்றைக்கி கதாநாயகன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரவும் மியூசிக் டைரக்டர் தான். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவருடைய படமும் மியூசிக் டைரக்டருக்கும் இன்றைக்கி ஆடியோ லான்ச்சுங்கிறது அவர் தான் கதாநாயகன். இன்றைக்கி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். சரணை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். இஸ் சச் அ டேலண்டட், ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய, ஒரு வித்தியாசமான, ஒரு அழகாக எடுக்கக்கூடிய அண்ட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கமர்ஷியல் டைரக்டர். நான் இதுக்கு முன்னாடி அமர்கலம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அஜித் படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு இந்த கேரக்டர் பற்றி எனக்கு ஏன் இது கனெக்ட் பண்ணுறேன்னா, ஏன் எனக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க, ஏன் எனக்கு எங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்துனாங்கன்னு இந்த கேரக்டர்னால தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து அப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டர், என் அப்பா சாயல் இருக்கிற ஒரு கேரக்டர். அதனால் அதுதான் அவருக்கு மைண்டில் பட்டிருக்கோன்னு நினச்சேன். பட் இந்த தாட் உங்களுக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட் ஐ ஹாவ் டு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சுரபி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் மோகன், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பிக் ஆனர். தேங்க்யூ.